வணக்கம் நண்பர்களே, இது ஆவா தமிழ் கிரியேஷன் சேனல். என் பேர் மணி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தையல் மிஷினில் யூஸ் பண்ணுற மோட்டருக்கு உள்ள ஆக்சிலேட்டர் வந்து ரிப்பேர் ஆகி போச்சுன்னா அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது மோட்டர் வந்து சில டைமில் விட்டு விட்டு ஓடும், சில டைம்லாம் ஓடிக்கிறது அப்படியே நின்று போயிடும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறது, எது பண்ணும், வேறு வேறு அர்ஜெண்ட்டாக இருக்கும், இது டைமில் என்ன பண்ணுறது, இது பண்ணும் ஒன்றுமே புரியாது. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து பொறுமையாக இதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு போய் பார்க்கலாம். அதாவது ஆக்சிலேட்டர் வந்து ப்ராப்ளம் அப்படின்னாக்கா ரெண்டு மூணு காரணம், மோட்டர் ஓடலைனா ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது. கார்பன் தேஞ்சிருக்கலாம், இல்லைனா ஆக்சிலேட்டர் உள்ள இந்த தகடுகள், ஸ்பீடு தகடுகள் இருக்குது, அது வந்து உடஞ்சிருக்கலாம். இல்லை அதில் உள்ள ஒரு பெரிய அந்த நாலு அஞ்சு தகடு சேர்ற வந்து ஒரு மெயின் தகடு தேஞ்சிருக்கலாம். இந்த காரணங்களெல்லாம் வந்து மோட்டர் நின்று போயிடும். சில டைமில் ஒயர் கடலாம் நின்று போயிடும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து எந்த பிரச்சனையிலும் மோட்டர் நின்று போச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் ஆவா தமிழ் கிரியேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இந்த ஆக்சிலேட்டரில் பின் சைடு பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்க்ரூ போட்டிருக்கோம். அதில் வந்து ஸ்க்ரூட்ல வச்சு கழட்டிடலாம். ரெண்டு ஸ்க்ரூ ஆல்ரெடி நான் கழட்டிட்டேன், இது மூணாவது ஸ்க்ரூ. இதையும் வந்து கழட்டிட்டு மூணு ஸ்க்ரூ கழட்டினா கூட போதும். அப்படியே உள்ளே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துலாம் நம்ம. அதாவது அது சரியாக கழட்டம்னா ஸ்க்ரூ நம்ம எப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம், பாக்கி எடுத்து பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம் சொல்லிட்டு, மோட்டர் ஓடாது என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். அதாவது இது பார்த்தோம்னா இதில் ஒரு நாலு அஞ்சு தகடு வரிசையாக நிற்கும். அது இல்லாமல் ஒரு பெரிய தகடு இந்த பார்த்தீங்களா, அந்த கட்டவரில் வச்சு பண்ணி பார்க்குறேன். நாலஞ்சு தகடு இருக்குது. அது இல்லாமல் ஒரு பெரிய தகடு ஒன்று, அது எல்லாம் காமனாக டச் ஆகிற மாதிரி இருக்குது. இதில் வந்து என்னென்னு இப்போ இதை பார்த்த வரைக்கும் என்ன தெரிஞ்சுது அப்படின்னாக்கா, இந்த பெரிய தகடு வந்து லூஸாக இருக்குது அப்படின்னு தெரியுது. இந்த பெரிய தகடு அம்புக்குரிய ஓரம் மாதிரி போடுறேன், அது லூஸாக இருக்க மாதிரி தெரியுது. அதை தாங்கி நிற்கிற ஒரு கம்பியில் அட்டாச் பண்ணுறதுனால அந்த நட்டு ரெண்டும் லூஸாக தள்ளி தள்ளி போயிட்டுருக்குது. இப்போது நம்ம வந்து இந்த நட் ரெண்டையுமே டைட் பண்ணால், ரவுண்ட் பண்ணிட்டு பார்த்தீங்களா, அதை டைட் பண்ணாலே கொஞ்சம் போஷன் கரெக்டாக வச்சு இதை வந்து மோட்ரு ஆக்சிலேட்டர் கரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஒரு ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணலாம். இந்த பெரிய தகடு தான் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிட்டு இருக்குது, ரொம்ப நான் அழுத்தி அழுத்தி விடுறோம் இல்லையா, அதனால் அதை பார்த்திங்கன்னா அந்த நட்டு வந்து முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அதை வந்து ஒரு போசிஷனில் நிப்பாட்டுது. அதாவது அந்த நாலு அஞ்சு தகடுலையும் அது வந்து காப்பர் தகடு எல்லாமே அதில் வந்து டச் அழுத்துறப்போ டச் ஆகி தகுந்த மாதிரி மெதுவாக டச் பண்ணால் மெதுவாக ஓடுற மாதிரியும் அப்படி இருக்குது. அதெல்லாம் இப்போ பெய்தோடு இதாக இருக்குது. இது நம்ம வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ அதை கொஞ்சம் லேசாக கையினால் டைட் பண்ணி அதை வந்து நம்ம மோட்ரு போடுறப்போ மோட்ரு ஓடுது. ஸோ நம்ம அதை வந்து இன்னும் ப்ராப்பராக கொஞ்சம் ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வந்து கையினால் கொஞ்சம் லேசாக ஒரு ஸ்பேனர் வச்சு டைட் பண்ணிவிட்டு கையினால் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப லூஸாக இருந்தது இல்லையா, அதனால் டைட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தேன். இப்போது ஓரளவுக்கு ஓடுது. ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பராக பண்ணிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி நம்ம போட்டு பார்க்கலாம். அழுத்தி பார்க்குறேன், மோட்ரு நல்லாவே ஓடுது, ஸ்பார்க் தெரியுது. ஸோ நம்ம கழட்டி பார்த்துட்டு இன்னொரு வாட்டி லூஸ்லாம் செக் பண்ணிட்டு கரெக்டாக இருந்தாக்கா மாட்டலாம், அப்படி இல்லாக்கா கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு தான் இருக்குது. இந்த ஸ்பேனர் வச்சு மறுபடியும் கொஞ்சம் நல்லா டைட் பண்ணலாம். அதாவது அந்த தகடு பக்கத்துலேயே கூட ரொம்ப தூரமும் போயிடக்கூடாது. அந்த பொசிஷன் பார்த்தோம்னா கரெக்டாக இருக்குது. இதுதான் ப்ராப்ளம். இது மாதிரி வந்து சில இப்போ தகடு தேஞ்சு போனாலும் ஓடாது, இது வந்து லூஸ் ஆனதுனால ஓடலை. இது மாதிரி இது உங்களோட ஆக்சிலேட்டர்லேயும் வரலாம். பாருங்கள் உங்கள் மோட்ரு ஓடலாம், இதுவும் ஒரு காரணம் கூட அமையலாம். அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டுக்கிறேன். ஒரு மோட்ரு ஓடலைனாக்கா ஒயர் கட் ஆகிருக்கலாம், இல்லை அந்த கார்பன் தேஞ்சிருக்கலாம், வந்து தகடு தேஞ்சிருக்கலாம், மோட்ரோட கார்பன் தேஞ்சிருக்கலாம், பல காரணங்கள் இருக்குது. அதில் இதுவும் ஒன்று, இது மாதிரி லூஸ் ஆகி தகடுங்க லூஸ் ஆகிறனாலையும் சரியாக டச் ஆகாமல் விட்டு விட்டு ஓடும். அதை நம்ம இது மாதிரி கழட்டிட்டு நம்மளே டைட் பண்ணிக்கலாம். இது காலெலாம் வைக்கணும்னு தேவையில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் கற்றுக்க வேண்டியது தான். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறேன், நல்லாவே ஓடுது. இந்த இது யூஸ் பண்ணுறப்போ சின்ன பசங்களாம் சேர்க்காதீங்க, இது மாதிரி ரிப்பேர்லாம் பண்ணுறப்போ தனியாக வச்சு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் முதல் முதல்ல பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் வீட்டில் யாருன்னா டெய்லரிங் கற்றுக்கிறாங்க, மோட்ரு யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவை இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.